வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னா, April 26 மிக முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடக்க போகுது. அந்த மீட்டிங்க வந்து இப்பவே எதிர்பார்த்து யார் யார் வந்து இப்ப காத்திருக்கிறது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல என்ன நடக்க போதோ அப்படின்னு உச்சகட்ட பதட்டத்துல இலங்கையும் சீனாவும் இருக்காங்க. அப்படி அந்த மீட்டிங்ல வந்து யார் கலந்துக்க போறது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்களும் கலந்துக்க போறாங்க. எதுக்காக எங்க வந்து அதே மாதிரி போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு ராமாயணத்துடைய வரலாறு, தனுஷ்கோடியுடைய வரலாறு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 1964 ஒரு மிக கடுமையான புயலை வந்து தனுஷ்கோடியை தாக்குனுச்சு பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு ராமர் கோயில் வந்து இருந்துச்சு, அது அந்த புயல்ல வந்து அழிஞ்சு போச்சான். இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல தனுஷ்கோடியில வந்து ராமர் கோயில் வந்து கட்ட போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வைரலா வந்து ஷேர் ஆகுது. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் சீனாவுடைய அதிபரும் வந்து அந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் அங்க வரவங்களுடைய சுற்றுலா வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சுற்றுலா தலம் வந்து வேற லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த தனுஷ்கோடியிலையும் வந்து இப்படி ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அந்த தனுஷ்கோடியிலையும் சுற்றுலா வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். மிக ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலமாக தனுஷ்கோடி மாறும் அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் மத்திய அரசு வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஷேர் ஆகுது. மூணாவது தகவல் தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன தகவல், தனுஷ்கோடியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் லாங்ல தான் வந்து கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. கச்சத்தீவு இந்த பேரை வந்து கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல கச்சத்தீவு வந்து நம்ம இந்தியாட்ட தான் இருந்துச்சு. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் அந்த கச்சத்தீவை வந்து இலங்கைட்ட வந்து கொடுத்தாங்க. இந்நேரம் அந்த கச்சத்தீவு வந்து நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, மீனவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமா வந்து இருக்கும். என்ன காரணம், கச்சத்தீவுலதான் நம்மளுடைய மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது இலங்கை ராணுவம் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்றது, இதெல்லாம் நம்ம செய்தி பேப்பர்ல வந்து நிறைய வந்து நம்ம படிச்சிருப்போம். கச்சத்தீவை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு இந்தியா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி செய்தித்தாள்கள் வந்து இந்த நியூஸ் வந்து பாத்திருப்போம். கச்சத்தீவை மீட்க மோடி வந்து ரகசிய திட்டம் அப்படின்னு வந்து செய்தியை வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்ப அதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பா போரிஸ் ஜான்சன் அவர்களை தனுஷ்கோடிக்கு கூட்டிட்டு வந்து இந்த கச்சத்தீவு குறித்தும் சில டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக வந்து போரிஸ் ஜான்சன் அவர்கள் இதுல வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரிஸ் ஜான்சன் அவர்கள் பிரிட்டன் அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக ஒரு நாடா இருக்குது. சீனா வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, இலங்கை மூலமாக கச்சத்தீவை வந்து புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து ஒரு பிளான் வந்து போடுறாங்களாம். அதை முறியடிக்கிறதுக்காக இந்தியா வந்து பல நாடுகளை வந்து ஒரே அணியில வந்து திரட்டுறதுக்காக இந்தியா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதனுடைய முதல் ஸ்டெப் தான் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டரை வந்து இங்க வந்து கூட்டிட்டு வரலாம், கச்சத்தீவு குறித்து அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இங்க வந்து கூட்டிட்டு வராங்களாம். நேத்து வந்து ஒரு செய்தி வந்து வெளியானுச்சு, கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பீங்க. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009-2010 வந்து இந்த போர் நடந்துச்சு பாத்தீங்களா இலங்கையில. அப்ப வந்து மனித உரிமை மீறல்கள் வந்து ரொம்ப அதிகமா நடந்திருக்கு, அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இலங்கைக்கு எதிராக மொத்தம் 22 நாடுகள் வந்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. இலங்கைக்கு ஆதரவாக 11 நாடுகள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 22 நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல மிக முக்கியமான ஒரு நாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன். சோ அதன் காரணமாக தான் இப்ப வந்து பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டரை வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வரலாம். ஏற்கனவே பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சீனா மேலையும் இலங்கை மேலையும் கடுப்புல தான் இருக்காரு. கூட்டிட்டு வந்து முதல் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கலாம், பல உலக நாடுகளுடைய ஆதரவை வந்து கேதர் பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நம்ம இந்தியாவுடைய உயர் அதிகாரிகள் இலங்கையுடைய உயர் அதிகாரிகள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து அடிக்கடி வந்து நடத்திக்கிருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்
அவர்கள் 3 நாள் பயணமாக ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போனாரு. அப்ப இந்த கச்சத்தீவு மீட்பு குறித்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து அதிகாரிகள் மூலமாக அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் அரசாங்கம், இந்தியன் கவர்மெண்ட். இப்ப வந்து பல உலக நாடுகள் வந்து அவங்கள்ட்ட வந்து சப்போர்ட்டை வந்து கேட்டுக்கிருக்காங்க கச்சத்தீவை மீட்கிறதுக்கு. அதன் காரணமாக தான் போரிஸ் ஜான்சன் அவர்களை இப்ப தனுஷ்கோடிக்கு வந்து கூட்டிட்டு வர போறாங்க, சந்திப்பு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண போறாங்க. ஓகே, சோ கச்சத்தீவை வந்து மீட்டுட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் வந்து வேற எதுவும் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, இந்தியன் கவர்மெண்ட் நோக்கம் வந்து நல்லபடியாக நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் குறித்து பார்க்க போறோம். April 6 சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிரச்சாரம் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கறத இந்த இரண்டாவது டாபிக்ல வந்து பார்க்க போறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வேற லெவல் பிரச்சாரம் வந்து பண்ணிக்கிருக்காரு. இந்த பக்கம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிகப்பெரிய ஒரு டஃப் வந்து கொடுத்துருக்காரு திமுகக்கு. இந்த நிலைமையில திமுக வந்து அடுத்த கட்ட பிரச்சாரத்தை வந்து எப்படி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில வந்து பிரச்சாரம் வந்து பண்ண போறாங்க. இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 வந்து நடக்க போது. எங்க வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போறாங்க, நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வந்து அந்த பிரச்சாரம் வந்து நடக்க போது. ஒரே மேடையில வந்து ராகுல் காந்தி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச போறாங்க, பிரச்சாரம் வந்து வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட போறாங்க. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. இது இரண்டாவது. மூணாவது, இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர 30 March 30 தாராபுரத்தில் வந்து பிரச்சாரம் வந்து பண்ண போறாரு. யாரை ஆதரித்து அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்களை ஆதரித்து தாராபுரத்தில் வந்து வாக்கு சேகரிப்புல வந்து இறங்க போறாரு. அதுக்கடுத்து April 2 மதுரையில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரே மேடையில் வந்து பிரச்சாரம் வந்து பண்ண போறாங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து April 1 வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாராம். அரவக்குறிச்சியில வந்து அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பொதுக்கூட்டம் வந்து கிடையாது, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து ஒரே மேடையில வந்து பேசுறது கிடையாது. அமித்ஷா அவர்கள் மட்டும் அரவக்குறிச்சியில வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்புல வந்து இறங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வந்து அடுத்தடுத்து வந்துருக்கு. தமிழக தேர்தல் களம் வந்து வேற லெவல நோக்கி வந்து போய்க்கிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் யாருடைய பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபட போகுது அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.